ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்ரி படத்தை வந்து ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாக எடுத்ததுனால தான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும் அப்படின்றத யோசித்து தான் அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஹாய் வணக்கம், நான் தயக்கராஜோபால். ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மை டியர் வியூவர்ஸ். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்ததுங்க. அந்த ஃபோனில் வந்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஆவண படம் இருக்குது, அதை தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் யோசித்தேன், ஆவண படத்தெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் இன்னாரோட படம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அப்போ இன்னார்னா ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியாச்சு. எங்களுக்கான டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே பண்ணி எங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் தேவையோ அவ்வளோவுமே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த டிக்கெட் என் கையில் இருக்குது. யார் படம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அப்போது இவர் யார் அப்படின்னா, கோவில்பட்டி பக்கத்தில் வந்து கலிங்கப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இப்போ அது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் அந்த கலிங்கப்பட்டி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான் வை கோபால் சாமி அப்படின்ற ஒருத்தர். ஸோ அவர் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு, கோவில்பட்டியில் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு செவி வெளியே அதை நாங்கள் வந்து அடிக்கடி கேட்டு தான் நாங்களாம் வளர்ந்தவங்க. எனக்குமே நிறைய சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த இயக்கத்தில் இருக்காங்க. அப்போது அவரை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் வந்து உண்மையா, உண்மையிலே அப்படிலாம் நடந்ததா, இது எப்படி போய் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நாங்கள் நிறைய நாள் எதையா பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ நிறைய நாங்கள் எங்களுக்குள்ளே தாட் என்ன வரோம், சும்மா ஏமாற்றுவாங்கப்பா அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்போது செவி வெளியில் கேட்ட செய்திகள் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அங்கங்கே எல்லாரும் அதையெல்லாம் கேட்டு தான் வந்து அந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இல்லாமல் எதுக்கு இவ்வளோ பேர் சேர போகிறாங்க, இவ்வளோ பேர் அதில் போய் இருக்க போகிறாங்க அப்படின்றத நினச்சோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு அறிமுகம் கிடச்சிது. அறிமுகம் எப்படின்னா, துரைமோகன் அப்படின்ற ஒரு நண்பர் மூலமாக, துரை வைகோ இருக்கார் பார்த்திங்களா, வை கோபால் சாமி வைகோ சார் இருக்காங்களா, அவங்களோட மகன்கிட்ட எனக்கு அறிமுகம் கிடச்சிது. அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுவார். அதாவது சின்ன சின்ன பசங்க நல்லா வளரணும், ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும், இதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார், நிறைய விஷயங்கள் எங்களுக்கே சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவருமே வந்து சொல்லியிருந்தார், இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லோரும் போய் அந்த படத்துக்கு போய் உட்காந்தாச்சு. ஸோ டிக்கெட் எங்களுக்கு ஒரு 10 டிக்கெட்ஸ் 11 டிக்கெட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வராத காரணத்தினால நாங்கள் இருக்கிற டிக்கெட் வச்சு நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். மிச்ச டிக்கெட்ஸ்லாம் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அப்போது படத்தை போய் பார்க்குறதுக்கு உட்காந்தாச்சு. துரை வைகோ எல்லாருமே வந்துட்டாங்க. முக்கியமான விஷயம், நான் இந்த கட்சிக்காரனாக வந்து பேசல, நான் இந்த கட்சியிலையுமே இல்லை, எந்த கட்சியிலுமே இல்லை, இப்போதைக்கு எந்த கட்சியிலுமே இல்லை. நான் மக்கள் நீதி மையத்தில் இருந்தேன், கமல் சாரை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இப்போது நான் கமல் சாரை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த துரை வைகோ அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்கன்னா, துரை வையாபுரி, அவர் வந்து எப்படின்னா, நான் வந்து அவரை ஒரு கட்சியாகவே பார்க்கல, அவர் ஒரு மனிதன். அவர் வந்து அவருக்கோட ஸ்டேட்டஸுக்கு வந்து இங்கே வந்து இறங்கி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் அவசியமே இல்லை. ஆனால் அது வந்து அவர் வந்து சொன்னார். ஸோ அந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்து தான் இந்த படத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். படத்தோட பேர் பார்த்திங்கன்னா, இதுதான் படத்தோட பேர், மாமனிதன் வைகோ அப்படின்ற பேரில் வந்து ஆவணப்படமாக எடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்ரி மூவி. அப்போது இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறாங்க. துரை வைகோ அவர்கள் தான் வந்து எழுத்து இயக்கம் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதுக்கு வேலைப்பாடுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. திரு சீனு ராமசாமி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நன்றி தெரிவித்து ஸ்டார்டிங்கில் வருது. அப்புறம் வைகோ அவர்களை பற்றி வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து சொல்கிறாங்க. வைகோவோட இளமை காலம் எப்படி இருக்குது, வைகோ அவர்களோட வந்து அவரோட தியாகங்கள் என்ன, ஈழம்ல வந்து அவர்களோட இம்பேக்ட், அவர் பண்ண இம்பேக்ட் என்ன, அப்புறம் வந்து சிறைச்சாலை சென்றது, கிட்டத்தட்ட ஏறத்தாலும் 5.5 வருஷம் வந்து சிறைச்சாலையிலே இருந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நிறைய தலைவர்கள் வந்து வைகோவை பற்றி பேசுகிறாங்க. வைகோவோட பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ், பவர்ஃபுல்லான விஷயம் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றது இந்த டாக்குமெண்ட்ரி மூவியில் ஃபுல்லாகவே காட்டியிருக்காங்க. எனக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து இந்த டிக்கெட் கிடச்சி எப்படியோ அந்த படத்தை பார்த்துருக்கேன். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ வந்து எனக்கு 2வது தடவை பார்க்கணும், 1 தடவை பார்க்கலாமா அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இருக்குது. துரை வைகோ அவர்கள் வந்து நின்றுட்டு இருந்தார் தியேட்டரில், அவருமே வந்து படம் பார்த்துட்டு கடைசியில் பேசிகிட்டு இருந்தார், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமா, திரும்ப இந்த படம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, ஓடிடியில் கொண்டு வர போகிறீங்களா, இல்லை இந்த படத்தை எங்கள் குடும்பத்தாரில் உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி போய் காட்டுறது அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நான் வந்துட்டேன். அப்போது இந்த படங்களை இந்த படத்தில் உள்ள விஷயம் பார்க்குறப்போ வைகோ அவர்களை பற்றி, நம்ம பக்கத்திலே ஒருத்தர் வந்து இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்து பெரிய ஆலமரமாக இருந்திருக்காரு, நம்ம ஏன் இத்தனை வருஷம் ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்ற விஷயம் வந்து என் மனசில் இருந்தது.
அதாவது என்னோட வயசு பார்த்தீங்கன்னா 32, அவரோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வயசு இருக்கும். அப்போது என்னோடய வயசையும் தாண்டி கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டுருக்காரு அந்த நாட்டு மக்களுக்கு. உதாரணமாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது ஒருத்தருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து அறிவிச்சிட்டாங்க கோர்ட்லேருந்து. ஆனால் அவர் மேலே உள்ள ஏதோ ஒரு பற்று காரணத்தினால வந்து அந்த தூக்கு தண்டனை வந்து நிப்பாட்டணும், அதாவது நியாயமான வழியில் வந்து நிப்பாட்டணும். அது வந்து தூக்கு தண்டனை இருக்கவே கூடாது, அவர் வந்து மரண தண்டனை இருக்கக்கூடாது, அவர் ஆயுள் தண்டனையாக கூட மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், வைகோ சொல்கிறார். அப்போ இதுக்கு என்ன வழி? அன்னைக்கு தூக்கு போட போகிறாங்க, அந்த டேயில் வந்து தூக்குவில் அவரை போய் அந்த குருசாமி அப்படின்றவரை தூக்கில் போட போகிறாங்க. வைகோ அந்த ஒரே நாளில் போராடி அங்கங்கே யார் யார்கிட்ட போயெல்லாம் சொல்லணுமோ சொல்லி அந்த தூக்கு தண்டனையை தள்ளிப்பட்டாங்க. இந்த மாதிரி சட்டத்தில் இடம் இருக்குன்றத தெரிஞ்சு அவர் அதை பண்ணார். கிட்டத்தட்ட 10-20க்கு மேலே உள்ளவங்களை, தமிழர்களை இந்த மாதிரி காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் செஞ்ச விஷயம் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வந்து கருணாநிதி அவர்களை கடைசியாக சந்திக்கிறப்போ எப்படி இருந்தது, அவர் எவ்வளோ மன வருத்தப்பட்டார், அவரோட தொண்டர்கள் வந்து எத்தனை பேர் வந்து தீக்குளிச்சு இறந்துருக்காங்க. ஈழம் பிரபாகர் இருக்கார் பார்த்திங்களா, ஸ்ரீலங்கன் தமிழன்ஸை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து என்னெல்லாம் இவர் பண்ணார், இப்படின்ற எல்லா விஷயமே அந்த டாக்குமெண்ட்ரி படத்தில் இருக்குது. படம் பார்க்க உட்கார்றப்போ எல்லாருக்குமே வந்து எப்படின்னா, எல்லோரும் கழகத்தில் அந்த கழகத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே இன்ட்ரெஸ்டான வந்து பார்த்தாங்க. ஆனால் வெளியிலேருந்து எப்படி இன்ட்ரெஸ்டான வந்து பார்த்தாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் முயற்சி பண்ணேன். அதாவது வெளியிலேருந்து நான் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறப்போ உண்மையிலே டாக்குமெண்ட்ரி மூவி நல்லாயிருக்கு. கடைசியில் துரை வைக்க வந்து சொல்கிறார், இது இந்த டாக்குமெண்ட்ரி மூவி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியாக இருக்கும், இதை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 வருஷமாக அங்கங்கே கேள்விப்பட்டேன், என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, துரை வைக்க வந்து இது மாதிரி டாக்குமெண்ட்ரி மூவி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ நான் நினச்சேன் யாராவது டேரக்டரை வச்சு வைகோ மாதிரி யாரையாவது நடிக்க வச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் பழைய காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 60-70 இருந்து அவரோட இளமை காலத்தில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன போராட்டங்கள் சந்திச்சிருக்காரு, எதெல்லாம் தடுத்தாங்க, நிறைய பேருக்கு தெரியும். இங்கே ஸ்டெர்லைட்டு மூடுறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரினோ திட்டத்தை கைவிடுறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீத்தேன் கேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து முதல் குரல் அவர் தான் கொடுத்துருக்கார், அவரால் தடுக்கவும் பட்டிருக்கு. அப்போது நம்ம பக்கத்திலே உள்ள ஒரு மாமனிதனை வந்து நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ண வந்து விட்டுட்டோம். எந்த பதவியிலுமே அவர் இது வரைக்கும் கிடையாது, இப்போ எம்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னோடய அறிவுக்கு எட்டின வரைக்கும், நான் இந்த படத்தை பார்த்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே இந்த டாக்குமெண்ட்ரி படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் பார்க்கணுன்னா, கட்சிக்கு அப்பாற்பட்டு போய் பாருங்கள், நம்ம வந்து எந்த கட்சியிலுமே இல்லை அப்படின்னா, என்ன தான் எடுத்து வச்சுருக்காங்க, இந்த மனிதர் என்ன தான் பண்ணியிருக்காரு, சவுத் சைடில் உள்ள மாவட்டங்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன செஞ்சு வச்சாரு அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக அதை பார்த்து சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டாக்குமெண்ட்ரி மூவி. கடைசியில் எழுத்து இயக்கம் துரை வையாபுரி அப்படின்னு போடுறப்போ நான் யோசித்தேன், எந்த நாலேஜுமே இல்லாமல் ஒருத்தரால் வந்து அப்படி படம் எடுக்க முடியாது, ஹீ ஹேஸ் நாலேஜ் அண்டு இவர் இதுக்காக 2 வருஷம் நிறையா அவங்க அப்பா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து அவர் அதெல்லாம் வந்து சேகரித்து வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வைகோ அவர்கள் அப்படின்றவர் விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து ஒரு 1960க்கு மேலே அவர் ஒரு இளமை காலம் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத ரொம்ப அருமையாக டாக்குமெண்ட்ரி மூவியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தை பற்றி சொல்ல. தேங்க்ஸ் டு துரை வையாபுரி, ஒரு அருமையான. அவர் கடைசியில் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, இறந்த பிறகு ஒருத்தருக்கு செலவு வைக்கிறதுக்கும் வாழ்ந்துட்டுருக்கிறப்பமே அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நான் அதை தான் பண்ணணும்னு நினச்சேன். நான் எங்கள் அப்பா வாழ்ந்துட்டுருக்கிறப்பமே, அதாவது ஒரு தலைவன் வாழ்ந்துட்டுருக்கிறப்பமே அவரை பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றத கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னார். அது உண்மைதான், இறந்த பிறகு சிலை வைத்து பண்ணுறது அது வந்து என்ன சொல்கிறது, அது வேறு வெரைட்டி, ஆனால் இதுதான் கரெக்ட் அப்படின்றத எனக்கும் மனசில் தோணுச்சு அவர் சொல்கிறப்போ. அண்டு துரை வையாபுரி அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், இந்த படத்தை முடிஞ்சளவுக்கு ஓடிடியில் கொண்டு வர்றதுக்கும் எல்லா மக்களும் பார்க்குறதுக்கும் ஏதாவது ஒரு வழிவகை பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் இன்னொரு தடவை பார்த்துக்குவேன். எனக்கு நான் இது வரைக்கும் டாக்குமெண்ட்ரி படத்தில் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினச்ச படம் இந்த படம் தான். ஏன்னா அவ்வளோ அதிகமான விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு, எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல். அதை பார்க்குறப்போ மிஸ் சம்திங், நான் வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் அவர்கிட்ட, ஏன்னா என்னோடய வயசு தான் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு 70 வயசு இன்னும் இருந்திருந்தா, 60 வயசு இருந்திருந்தா, ஒருவேளை அவரை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பேன், அவரை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது இவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு.
என்னால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக நானுமே செய்வேன். அண்டு என்னோடய வேண்டுகோளுக்கு என்னங்க, நீங்கள் அதை ஓடிடியிலையோ அதிலையோ கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் அந்த படத்தை போய் பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறப்போ யாரோ ஒருத்தர் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், ஏன் மிஸ் பண்ணோம், அவர் என்ன பண்ணார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன். இவர் உண்மையிலே ஒரு மாமனிதன் வைகோ தான்.